இந்தியாவின் பழம்பெரும் இதிகாசங்கள் ராமாயணமும் மகாபாரதமும். ராமாயணம் வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்ட காவியம். ராமாயணம் ஏகபத்தினி விரதனாக ராமனை அடையாளம் காட்டுகிறது. சீதையை கற்புக்கரசியாகவும் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் ஆகியோரின் சகோதர பாசத்தை விளக்கும் அதி உன்னத காவியமாகவும் இருக்கிறது. தமிழகத்தின் சோழ நாட்டில் வாழ்ந்த கம்பர் வடமொழியில் இயற்றப்பட்டிருந்த ராமாயணத்தை தமிழில் ரசனை சொட்ட சொட்ட படைத்தார். ராமாயணமும் மகாபாரதமும் இந்துக்களின் கண்களாக விளங்குகின்றன. ராமாயணத்தில் வரும் முக்கியமான கதாபாத்திரம் ராவணன். எந்த ஒரு சம்பவத்திற்கும் இரண்டு பக்கம் இருக்கும். நம்மில் பெரும்பாலானவர்கள் ராமாயணம் படித்து தொலைக்காட்சிகளில் பார்த்து இருப்போம். இதை பார்ப்பவர்கள் ராமன் கடவுள், மிக நல்லவன், எந்த தவறும் செய்யாதவன், ஒழுக்கமானவன், தேவர்கள் என்றால் நல்லவர்கள், அசுரர்கள் என்றால் மோசமானவர்கள் என்ற எண்ணம் தான் இருக்கும். இதற்கு நம் எண்ணங்களும் பழக்கப்பட்டிருக்கிறது. ராவணன் சீதையை கடத்தினான், அதனால் பிரச்சனையானது என்றுதானே தெரியும். அவனை பற்றி வேறு எதுவும் தெரியாதல்லவா? உண்மைதான். ராவணின் வதை படலத்தோடு அந்த கதாபாத்திரமும் முடிவடைந்து விடுகிறது. ராவணன் உண்மையில் யார்? அவன் அசுரன் என்கிறார்களே, அப்படி என்றால் அவன் கெட்டவன் தானே? அவனால் எத்தகைய துன்பத்தை ராமனும் அவனது மனைவியும் அனுபவித்தனர்? இப்படியாக மட்டுமே நாம் ராவணனை பற்றி புரிந்து கொண்டுள்ளோம், அல்லது புரிந்து கொள்ளும்படி கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த பருவத்தில் நாம் ராவணன் என்னும் அசுரனின் மறுபக்கத்தை விரிவாக அலசி ஆராய இருக்கின்றோம். ராவணன் நல்லவனா கெட்டவனா என்பது அல்ல நம் அலசலின் நோக்கம். ராவணனும் ஒரு தேசத்தின் அரசன். அவன் அவனது குடிகளுக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்பதையே நாம் விரிவாக பார்க்கவிருக்கின்றோம். இந்த கட்டுரையை உருவாக்க புலவர் குழந்தை அவர்கள் எழுதிய ராவண காவியம் நூல் பெரிதும் உதவியது என்றே கொள்ளலாம். ஆனால் புலவர் குழந்தையின் நூலை தாண்டி இலங்கையின் பல்வேறு நூல்கள் பெரிதும் உதவின. இலங்கை தமிழ் அறிஞர்கள் பலர் எழுதியிருக்கும் நூல்களும் சிங்கள நூல்களும் ராவணனை குறித்து அறிந்து கொள்ள பெரிதும் துணை செய்தன. ஈழத்தை பலமாக வைத்திருந்ததோடு நல்லாட்சியும் புரிந்து வந்தவன்தான் ராவணன். ராவணன் பற்றிய ஆய்வு குறிப்புகள் தமிழில் இருப்பதை விட சிங்களத்தில் தான் அதிகம் காணப்படுகின்றன. ராவணனின் அடுத்த பிறப்புதான் புத்தர் என சொல்லும் சிங்கள சமூகம் சிங்களவர்களை காக்கதான் ராவணன் புத்தராக பிறப்பெடுத்ததாக சொல்கிறது. ராவணனை சிங்கள மன்னன் என்று சிங்கள எழுத்தாளர்கள் பலர் இன்னமும் சொல்லி வருவதோடு அந்த தகவல் தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு வருகிறது. ராவணன் ஒரு மிக சிறந்த சிவபக்தன் என்பதோடு அவரது காலத்தில் ஈழம் மிக சிறந்த தொழில்நுட்ப வசதிகளுடன் இருந்திருக்கிறது. இலங்கை வேந்தன், பத்து தலை கொண்டவன், சிறந்த சிவபக்தன், அசுரர் குல சக்கரவர்த்தி என்றெல்லாம் கூறப்படும் ராவணன் குறித்து இனி விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். ராவ